வெல்கம் டு விஜாக் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நெத்திலி மீனும் கத்திரிக்காவும் போட்டு ஒரு டேஸ்டான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விஜாக் சமையலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க சட்டி நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வடகம் ஒரு அளவுக்கு கருவேப்பில பத்து பல்லு பூண்டு உரிச்சது சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிய வதக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஒரு ஒரு கத்திரிக்காயும் நாலு துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா நிற மாறி நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கினோடனே புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு புளித்தண்ணி சேர்த்த உடனே ரெண்டு கப்பு பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு மிளகாத்தூள் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தர செக் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு புளித்தண்ணி கூட உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு கொதிக்க விடுங்க இங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கா வந்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்க நெத்திலி மீனை சேர்த்துக்கோங்க மீன் வந்துட்டு மொத்தமாக சேர்க்காம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா மீன் உடஞ்சி போயிடும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதிச்ச உடனே மீன் உடையாம லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப சூப்பர் டேஸ்டியான நெத்திலி மீனும் கத்திரிக்காவும் போட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த நெத்திலி மீன் குழம்ப சுட சுட சாப்பிடாம கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நல்லா மீன்லாம் குழம்புல ஊறின உடனே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட மறுநாள் பழைய சாதத்துக்கு இந்த நெத்திலி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க நாள் உங்களால் மறக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ